ஒரு தமிழ் மாணவரின் இமாலய வெற்றியை கொண்டாடும் தருணம் இது. அது மட்டுமல்ல, அறிஞர் அண்ணாவின் பெயரை தாங்கியிருக்கும் இந்த அரங்கத்தில் தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கையை பயன்படுத்துவது பொருத்தமாகவே இருக்கும் என்று கருதுகிறேன். Distinguished guests seated on the dais. In fact, it's a very well-crafted stage wherein the most of the pillars of the democracy have been seated here. At least three of us from the executive branch, one respected member from the judiciary, academicians, and an eminent journalist. Going by your latest Twitter trends, a bold journalist. And of course, one glamorous branch is missing, which is only to be compensated by the chief regulator once he carefully chosen all of them. So all the branches of democracy is here, well-crafted stage. Friends, let me take you through the past through a time travel machine. We can go back to the early last century, 95 years back. The year was 1924, September month. There was a well-reputed magazine being published in England, the Illustrated London News. It carried an important article during the month of September, its edition. It said, "First light on a long-forgotten civilization. New discoveries of an unknown prehistoric past in India." It was made none other than by John Marshall, then the Director General of Archaeological Survey of India. A forbidden civilization came to light 95 years back. But during the last 100 years, everyone cherished its beauty, multifaceted dimensions of that particular civilization, but the mystery remained. It's the greatest mystery of our time. அன்றிலிருந்து இன்று வரை அனைவரையும் கவர்ந்தெழுத்த அந்த சிந்து வழி புதிருக்கு விடை தேடி பலர் முயற்சி செய்திருக்கிறார்கள். அதில் வெற்றி கண்ட முயற்சித்திருக்கிறார்கள். செழித்து வளர்ந்த ஒரு நாகரிகம், நகரம், தெரு, அழகிய தெருக்கள், கட்டிட வேலைப்பாடுகள், அழகியல் உச்சம், கட்டிடக்கலையின் நேர்த்தி அதில் தெரிகிறது. ஆனால் அதே சமயம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொம்மைகள் செய்வதை கூட அந்த நேர்த்தி இருக்கிறது. இஸ் அ சிவிலைசேஷன் ஆஃப் டாய்ஸ். கட்டிட நேர்த்தி குழந்தைகளையும் நேசித்திருக்கிறது. கடல் கடந்த வாணிபத்திற்கு பெயர் பெற்றது சிந்துவெளி நாகரிகம். அதே நேரம் இயற்கையையும் அது வழிபட்டது, அணைத்து கொண்டது. இப்படி மிகச்சிறந்து விளங்கிய அந்த சிந்துவெளி நாகரிகம் ஏன் வீழ்ச்சி அடைந்தது? அந்த மக்கள் என்ன ஆனார்கள்? இந்த சிந்துவெளி புதிருக்கு விடை தேடி பலரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியில் ஒரு மிக முக்கியமான ஒரு விடை தேடிய பயணத்தின் ஒரு முக்கியமான நாளில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். சிந்துவெளி புதிருக்கு மட்டும் விடை காண முயற்சி செய்யவில்லை திரு பாலகிருஷ்ணன் அவர்கள். சங்க இலக்கியத்தை மீள்வாசிப்பு செய்ய வேண்டும். சங்க இலக்கியம் என்பது வெறும் இலக்கிய உத்திகளுக்காக பாராட்டப்பட வேண்டிய இலக்கியம் மட்டுமல்ல, அதில் நிலவியல், புவியியல், இயற்கை குறித்தான பல அம்சங்களை அடங்கியிருக்கும் அறிவு களஞ்சியம் என்ற புரிதலில் பல்லாயிரம் ஆண்டுகளான அந்த மக்களுடைய நினைவலைகளின் தொகுப்பு என்ற புரிதலில் அவர் முக்கியமான கேள்விகளை முன்வைக்கின்றார். சங்க இலக்கியத்தில் அடிக்கடி குறிப்பிடப்படும் மூதூர் என்பது எது? தொல்புகழ் என்று அடிக்கடி குறிப்பிடப்படுகிறதே, அது என்ன? 20 முறை இமயமலை வருகிறதே, எப்படி? கவரிமா என்ற விலங்கு வரும் இடத்திலெல்லாம் இமயமலை பற்றிய குறிப்புகள் எப்படி இடம்பெறலாம்? கணைக்கால் அத்திரி என்ற அந்த காட்டு கழுதையினம் வாழ்ந்த இடம் எதுவாக இருக்கும்? 49 வழிமுறைக்கு முன்னால் வேளிர் ஆண்ட துவரை என்பது எது?
நன்னன் செய் நன்னன் என்ற அந்த மன்னன் ஆண்ட பொன்படு கொங்கானம் எது? பருவமழையை தாங்கி வரும் கிழக்கிலிருந்து வரும் கொண்டல், அனைவரும் நேசிக்கும் தெற்கிலிருந்து வரும் தென்றல், இந்த இரண்டு காட்சிகளை விட சங்க இலக்கியத்தில் எரிவாய் கோடை மேற்கிலிருந்து ஏன் அதிக முறை வருகிறது? ஏன் வாடிக்கொடுக்கும் அந்த வாடை காற்று ஏன் அதிகம் இடம்பெறுகிறது? கொண்டலை விட தென்றலை விட வாடையும் கோடையும் ஏன் அதிகம் வருகிறது என்ற கேள்வியை முன்வைக்கின்றார். கேள்விகளோடு சிந்து வழி புதரியும் சேர்த்து இந்த பயணத்தை மேற்கொள்கிறார். மேற்கொள்ளும் பொழுதுதான் நமக்கு அதிர்ச்சிகள் நிறைய காத்திருக்கின்றன. இடப்பெயர் ஆய்வு, தட் இஸ் ஹோம் கிரவுண்ட் டோபோனமி. வஞ்சி, கொற்கை, தொண்டி என்பதெல்லாம் இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதிகளில் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை அவர் மூலமாக தமிழ் கூறும் நல்லுலகம் ஏற்கனவே அறிந்திருக்கிறது. ஆனால் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அதிர்ச்சியும் ஆச்சரியமும் காத்திருக்கின்றன. கொத்து கொத்தாக தமிழ் பெயர்கள் இந்தியாவின் வடமேற்கு பகுதிகளில் இருக்கின்றன. ஒரு சிலவற்றை சொல்ல வேண்டுமென்றால், மூவேந்தர்களுடைய பெயர்கள், கரிகாலன் என்ற பெயர் இடம்பெற்றிருக்கின்றது பாகிஸ்தானில், சேரன், செழியன் வாழா, பாண்டியன் வாழா, முருகன், தணிகே, பொதினே, கரூரோ, வஞ்சி என்றால் அடுக்கி கொண்டே போக முடியும். இத்தனையும் அங்கே இடம்பெற்றிருக்கின்றது. கொத்து கொத்தாக அந்த பெயர்கள் இடம்பெற்றிருப்பது குறித்து என்ன சொல்ல முடியும்? மகாராஷ்டிரத்தில் மட்டும் வையை என்ற ஒரு பெயர் 23 இடங்களில் வருகின்றன. 23 இடங்களுமே ஏதாவது ஒரு நீர்நிலையை ஒட்டியுள்ள பகுதிகளாகவே அது இருக்கின்றன. ஏன் பிராகுவி பலுசிஸ்தானில் பேசப்படும் திராவிட மொழியான பிராகுவி மொழியில் கல் என்ற சொல்லுக்கு நாம் என்ன பொருள் கொள்கிறோமோ அதே பொருள்தான். அது மட்டுமல்ல, குன்று வரை என்று எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடங்களுக்கெல்லாம் சில ஆயிரம் அடி உயரத்தில் இருக்கும் இடங்களுக்குத்தான் அந்த பெயர். எப்படி இருக்க முடியும் என்று கேள்வியை முன்வைக்கிறார். ஆச்சரியம், அதிர்ச்சி, பின்னால் கொஞ்சம் பெருமிதம். இதுதான் இந்த புத்தகத்தை படித்தால் உங்களுக்கு வரக்கூடிய செய்தி. கருப்பு சிவப்பு பானைகளுடைய ஓட்டு, அந்த பானை ஓடுகளுடைய வழித்தடத்தை பின்பற்றி வருகிறார். சிந்து வழியில் தொடங்கி தென்னிந்தியா முழுக்க பரவி வைகை வழி வந்து தமிழ்நாட்டில் குடிகொள்கிறது பானை வழித்தடம். வன்னி மரம் சிந்து வழி நாகரிகத்தில் இருப்பது இந்தியாவெங்கும் பரவி இருக்கிறது, தென்னிந்தியாவில் அது அதிகம். ஐராவத மகாதேவன் அவர்கள் குறிப்பிடுவார், துடித்து போரிட காத்து கொண்டிருக்கும் சேவல் குறித்தான சிந்து வழி முத்திரையை பார்த்து அது கோழியூர் என்று. அதே அமைப்பில் உள்ள ஒரு கல்வெட்டு விழுப்புரம் மாவட்டம் இந்தலூரில் கிடைக்கிறது. சிந்து வழி நாகரிகத்தில் முதன்மையாக கருதப்பட்ட தாய் தெய்வ வழிபாடு ஆதிச்சநல்லூர் வரை நீள்கிறது. சிந்து வழி நாகரிகத்தின் பெருமை மிகு கம்பீரமான அந்த திமிழ் கொண்ட காலை இன்றும் அலங்காநல்லூரில் வலம் வருகிறது. சங்க இலக்கியம் போற்றிய செம்மை, சேயோன், செங்கல், செம்மை என அத்தனை சிவப்பு நிறமும் சிந்து வழியில் எதிரொலிக்கின்றன. ஆகவே தான் அவர் அடிக்கடி குறிப்பிடுகிறார், சிந்து வழி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் என்று. நான் இந்த புத்தகத்தை வித் ஆல் ஹியூமிலிட்டி ஐ கேன் வித் ப்ரைட் சே தட் ஐ ஹவ் ரெட் த புக் ஃப்ரம் கவர் டு கவர், அஃப்கோர்ஸ் பை ஸ்பெண்டிங் அட்லீஸ்ட் ஃபியூ அவர்ஸ் எவ்ரி டே ஃபார் த பாஸ்ட் 15 டேஸ். வித் ஆல் ஹியூமிலிட்டி, வித் ஆல் ப்ரைட், ஐ கேன் சே தட் இஸ் அ மானுமெண்டல் ஒர்க் எவர் ப்ரொடியூஸ்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கியாலஜி இன் தமிழ்நாடு, ப்ராப்ளி இன் இந்தியா. 31 வருட உழைப்பு. அந்த புத்தகத்தை பார்த்தால் 300க்கும் மேற்பட்ட நூல்களை மேற்கோள் காட்டி அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. 1க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள், பல பேராசிரியர்களை பணியமர்த்தி செய்ய வேண்டிய வேலையை ஒரு நபர் செய்திருக்கிறார். தமிழ் இலக்கிய வரலாற்றில் நிறுவனங்கள் ஆற்றிய பணியை விட தனிநபர்கள் ஆற்றிய பணி மிக மிக அதிகம். அது ஊவேசாவிலிருந்து, தாமோதரனாரிலிருந்து, வையாபுரியாரிலிருந்து,
மயிலேசினி வெங்கடசாமியிலிருந்து அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும் பட்டியலில் இப்பொழுது இடம்பெறுத்திருக்கிறார் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள். சங்க இலக்கியத்தை அநேகமாக நாம் மீள்வாயுசிப்பு செய்ய வேண்டும். இனிமேல் வெறும் இலக்கியத்தாக மட்டுமல்லாமல் அதை ஒரு தாவரவியல் களஞ்சியமாக, அறிவியல் களஞ்சியமாக நாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தை இந்த நூல் உருவாக்கியிருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். தொல்லியல் கண்டுபிடிப்புகளை சமூகவியல் நோக்கிலும் மானுடவியல் நோக்கிலும் நாம் இனி அணுக வேண்டும் என்பதை கோடிட்டு காட்டுகிறது இந்த நூல். அந்த வகையில் இது ஒரு மிக மிக முக்கியமான நூல். தமிழ் சமூகத்திற்கு எப்பொழுதெல்லாம் இடையூறு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நிறைய படைத்தளபதிகள் உருவாகி அந்த பண்பாட்டு படையெடுப்பை தடுத்து நிறுத்தவும் வெற்றி கொள்ளவும் நிறைய பேர் கிளம்பி வருவார்கள். அதுவும் குறிப்பாக மதுரையிலிருந்து கிளம்பி வருபவர்களுக்கு சற்று ஆக்ரோஷம் அதிகம். மதுரையிலிருந்து புறப்பட்ட ஒரு நபர் கலிங்கம் வென்று சிந்து சமவெளியை கவர்ந்து என்று அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்திருக்கிறார். நிச்சயமாக இது ஒரு மிக முக்கியமான தருணம். கடந்த 200 ஆண்டுகளாக வரலாற்றை புரட்டி பார்த்தால் அதிகாரியாக இருந்து கொண்டு தமிழுக்கு சேவை செய்தவர்கள் என்ற பட்டியலில் முதலில் இடம் பிடிப்பவர் ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். திருக்குறளை அறிமுகப்படுத்தி பதிப்பித்து உலகிற்கு அறிமுகம் செய்த ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் மிக முதன்மையானவர். இந்திய விடுதலைக்கு பிறகு ஐராவதம் மகாதேவன் மிக முக்கியமான நபர். தமிழுக்கும் தமிழ் பழந்தமிழ் எழுத்துக்களுக்கும் கண்டுபிடித்தவர். அந்த பட்டியலில் மூன்றாவதாக திரு பாலகிருஷ்ணன் இணைகிறார். இந்த மூவரும் கம்பீரமாக நடந்து செல்லும் அந்த மாபெரும் சபைதனில் என்றென்றும் மகிழ்ச்சியும் பெருமைக்கும் உரியது. அந்த வகையில் இந்த நாளை தமிழ் சமூகம் என்றென்றும் நன்றியோடு நினைவு கொள்ளும். ஏனெனில் இது மிக முக்கியமான தருணம். இந்த நூல் இன்னும் ஒரு வருட காலத்தில் தமிழில் வெளிவந்தால், தமிழில் வெளிவரும் பொழுது அது தமிழக தொல்லியல் துறையின் வெளியீடாக இருக்கும் என்ற வாக்குறுதியும் நான் தருகிறேன். அடுத்த வருடம் இந்த நூல் தமிழில் வெளிவந்தால் அடுத்த ஒரு நூற்றாண்டுக்கு இந்த நூல் பேசப்படும். இதிலிருந்து நூறு பூக்கள் மலரும். அந்த 100 பூக்கள் நிறைந்த அந்த பூந்தோட்டத்தில் மலரும் அந்த நறுமணம் தமிழ் மணம் உலகை வெல்லும். நன்றி.